இவ்வளோ எக்ஸ்பிரஸிவாக இவ்வளோ விஷயங்களை வந்து வெறும் கண்ணிலே வந்து சொல்ல முடியுங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். அண்ட் லக்கி யூ கேஸ் நோ கமல் சார், ஃபயர் ஃபாசி சார் அண்ட் சேபு சார், ஸோ மூணு பேருமே டேம் குட் ஆக்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால் கண்ணில் வந்து இருக்கணும். பட் ஃபயர் சார் வந்து எப்படி பண்ணுறான்னு தெரியும். நானும் திருப்பி கேட்பேன், இது எப்படி சார் கண்ணில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பட் ஹீஸ் சச் அ கிரேட் பர்சன் டு ஒர்க் வித். வி ஆல் என்ஜாய். நடந்தது. கமல் சார் ஆகட்டும், சேகர் சார் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருக்கு வந்து தமிழ் வந்து நல்ல பரிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபாத் சார் தான், ஏன்னா அவர் வந்து வேறு லாங்குவேஜில் வந்து பேசணும். பட் ஆனாலும் காலையில் நான் ஒரு டைலாக் கொடுத்தேன். என் காலையில் தான் நைட்டு எல்லா ஈவினிங்கும் ஷூட் இருக்கும். பட் ஆனால் அவர் டூ த்ரீ டேஸில் அவருக்கு அந்த ஒர்க் ப்ராக்ரஸ் பிடிச்சிச்சு. அது எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் இப்படியே பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னார். அண்ட் அது பெட்டர்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த மூவில ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு. அது உங்க இப்போ கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், என்ன மூவி தருவது வந்து எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணிருக்கு. இந்த மூவில ஒரு ட்ரக்ஸ், ஆல் இந்தியாவில் ட்ரக்ஸ் என்ன வேணும் நம்ம உலகத்துக்கு இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் மொத்தமா பிரச்சனை இருக்கும் அப்படி ஒரு மெசேஜ் கூட இந்த மூவில இருக்கு. நல்லா இருக்குது உங்க கன்செப்ட் அது தான். அப்போ இது மாதிரி மூவிஸை எப்படி மாச மூவி இருக்கு ஸ்பெஷலாக அது எல்லாம் வித்தியஸ்தமாக பண்ணியிருக்கு. ஆனால் இது பொலிட்டிக்ஸ் என்ன கரெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? பெரிய பாலிட்டிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பேசிக்லி வந்து என்டர்டெயின் பண்ணணும் தான் சினிமாவுக்கு வந்தது. ஸோ வந்து ஒரு ஒரு சொசைட்டிக்கான கன்சர்ன் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுதான் பிரதானமாக வச்சு படம் பண்ணல. பேசிக் ப்ரையாரிட்டி டு கரண்ட் சினிமா வந்து டு என்டர்டெயின் பீப்புள் அதுதான். பட் அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருந்துடாமல் வென் யூ ஒர்க் வித் ஹியூஜ் ஸ்டார்ஸில் லைக் விஜய் சார், கார்த்தி சார், கமல் சார், எல்லாருமே எல்லா பெரிய ஸ்டார்ஸும் அவங்க நம்மக்கிட்ட இருக்கும்போது வென் தேசே ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அண்ட் சேம் நோ டூ ட்ரக்ஸுங்கிறது வந்து அவங்க சொன்னாங்கன்னா தட் வில் பி ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் ஃபார் இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இல்லை. ஸோ அந்த பாயிண்டில் தான் வி தாட் ஆஃப் பிரிங்கிங் இட் அப்.